लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमुच्यतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तधितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। पितामहस्यापि पितामहाय प्राचेदशादेशबलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयाति परां गतिम्। यः पिबन् सततं राम चरितामृतसागरम् अत्रस्तप्तं मुनिं वन्दे प्राचेदशमकल्मषं। गोष्पते कृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे निलात्म अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षमन्तारं वन्दे लङ्काभयङ्करं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्क्य सिन्धो सलिलं सलिलं यशोकवर्णं जनकात्मजायाः आदाय तेनैव तदाह लङ्कां नमामितं। प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं भावयामि भवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेदः प्राचे दशासासीत् साक्षाद् रामायणात्मना। तदुपगत समास संधियोगं सममतरोपणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरश्चपदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं श्रोद्रमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मुनिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचेतिः प्रवञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं प्रदातिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ரத்னாகரன் என்னும் ஒரு வழிபறிக்கொள்ளையன், காட்டில் யார் யாரெல்லாம் வராலோ அத்தனை பேர்கிட்டையும் கொள்ளையடிப்பான். ஒரு நாள் அவனிடம் கையில் சப்பலக்கட்டை மற்றும் தம்புராவுடன் சதாசர்வ காலமும் நாராயண நாமத்தை மட்டுமே ஜபித்து கொண்டு லோக சஞ்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தேவரிஷி நாரதர் மாட்டிக்கொண்டார். ஆனால் மாட்டின்றது நாரதர் இல்லை, ரத்னாகரன் தான். தேவரிஷி நாரதர் ரத்னாகரனிடம் ஒரு கேள்வி கேட்டார். கொள்ளையடிப்பதை யாரெல்லாம் பங்கு போட்டு கொள்வீர்கள்னு கேட்டார். உடனே ரத்னாகரன் சொன்னான், என் கூட்டாளிகள் மற்றும் உறவினர்கள்னு சொன்னான். சரி, இதன் மூலம் வரும் பாபத்தை யாரெல்லாம் பங்கு போட்டு கொள்வீர்கள்னு கேட்டார். ரொம்ப திருடமாக சொன்னா, எல்லோரும் தான்னு. சரி, நீ போய் எல்லாரிடமும் கேளு, யாராவது உன் பாபத்தை பங்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா என்கிட்ட இருக்கிற அத்தனையும் உன்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார். தோ வரேன் அப்படின்ட்டு ஓடினா, முதல்ல அப்பாட்ட கேட்டான், அதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்டான், தன்னுடைய குழந்தைகளிடம் கேட்டான், தன்னுடைய கூட்டாளிகளிடம் கேட்டான், தன்னுடைய மனைவியிடம் கேட்டான். ஒருத்தர் கூட இவனுடைய பாபத்தை பங்கு போட்டுக்க முன் வரலை. அப்பதான் புரிந்தது இது அத்துணையும் மாயை அப்படின்னு. வேகமாக வந்து நாரதருடைய காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, தேவர் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்ட உடனே நாரதரும் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை காண்பித்து மரா அப்படின்னு சொன்னார். அங்கிருந்து கிளம்பிட்டார். இதுதான் வேத வாக்குன்னு ரத்னாகரன் அங்கேயே அமர்ந்தான். மரா 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 மரான்னு சொல்ல ஆரம்பித்தான். அது ராம ராம அப்படின்னு திவ்ய நாமமாக மாறிட்டு. நாட்கள் உருண்டோடியது. கண் விழித்து பார்த்தா தன்னை சுற்றி ஒரே புத்தாக இருந்தது. அந்த புற்றிலிருந்து வெளில வந்தார். பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் புத்துக்கு வல்மீகம்னு பேர். இந்த புற்றிலிருந்து வெளில வந்ததால் ரத்னாகரனுக்கு வால்மீகி அப்படின்ற பெயர் ஏற்பட்டது. இப்போ வால்மீகி தன்னுடைய ஆசிரமம் ஒரு சின்ன ஒரு குடில் அமைத்தார். தன் சிஷியர்களோட இருந்துருக்கார். ஒரு நாள் தேவரிஷி நாரதர் அங்கே ஆவிர் பவிச்சார். ரொம்ப நாளாக நாரதர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ அந்த கேள்வியை கேட்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கேட்டார், கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜா கிருதஜா ச
சத்தியவாக்கியோ திருடவிரதா சாரித்திரேன சைக்கோ யுக்தா சர்வபூதேஷு கோயிதா வித்வான் கஹ் கஸ் சமர்த்தச்ச கஷ்சைக பிரியதர்ஷனா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா துதிமான் கோணசூயகா கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சயுகேன்னு ஒரு 16 குணங்களை கேட்டார். இப்போ சாம்பிரதம் லோகே, இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில் இந்த 16 குணங்களையும் உடைய ஒரு மகாத்மா யாரு அப்படின்னு கேட்டார். இது ராமனுடைய ஷோடச கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்களை தான் ராமாயணம் முழுக்க முழுக்க வால்மீகி பகவான் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தேவைப்படுறதோ அங்கெல்லாம் அதை மெருகுபடுத்தி மெருகுபடுத்தி திகட்ட திகட்ட அந்த ரசத்தை வந்து கொடுத்துருப்பார். ஆக இந்த ஷோடச கல்யாண குணங்களை காண்பித்து இந்த ஷோடச கல்யாண குணங்களுக்கும் சுவாமி யாரு அப்படின்னு நாரதரிடம் வால்மீகி பகவான் கேட்க, நாரதர் ராமருடைய சரித்திரத்தை சங்கேபமாக சொல்லிட்டு சொல்லி முடித்த பிற்பாடு, இது வேதத்துக்கு சமமான கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எஃப் படேத் ராமச்சரித்தம் சர்வ பாப்பை பிரமுச்சியதே. யாரெல்லாம் இந்த கிரந்தத்தை படிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கிரந்தத்தை ஸ்ரவண யஜ்ஞம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அத்துணை பாபங்களும் தொலையும்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரந்தத்தை ஸ்ரவண யஜ்ஞம் பண்ணுபவர்களுக்கோ படிப்பவர்களுக்கோ ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு பலனும் சொல்லிட்டார். ஆக இந்த கிரந்தமானது அத்துணை பேருக்கும் சமமானது, பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டந்த்விஜா வாக்ரிஷபத்வமீயாத்து சாட்சத்ரியோ பூமி பதித்வமீயாத்து வனிக் ஜன பண்யபலத்வமீயாத்து ஜனஸ்ச சூத்ரோபி மகத்வமீயாத்துன்னு பிரதம சர்க்கத்தோட முடிவு. அடுத்த பதிவில் பிரம்மனுடைய ஆவிர்வாவம் த்விதீய சர்க்கத்தில் பார்ப்போம். ஏவமேதத் புராக்கியானம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவஹா பிரத்யாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாவஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தி வரஷ்யாமஹா ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதா காலே வருஷத பர்ஜன்யா பிருத்திவீ சசாலினி தேசோயம் க்ஷோபரைதா பிராமணா சந்து நிர்பயாக காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ச வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹி மஹிஷாஹ கோபிராமணே சுபமஸ்தநித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமண மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ர தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராத்ருபிர் சக சீதையா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயாமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிநாச்ச சாணக்கியா சாபபான சுதாரிணே சம்சேவியாய சதாபக்தியா சுவாமினே மம் மங்களம் தண்டகாரண்ய வாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த பலமூலா விஷாலினே சௌலபிய பரிபூர்ணாய சத்வதிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷா பீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுலங்கித சிந்தவே ஜிதராட்சச ராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்திய நகரே திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் ஆசாத்திய நகரே திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களா சாசன பரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் மங்களா சாசன பரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.